Exercise 3.1, question number 1, which one of the following expressions are polynomials, if not give reason? கிவ் ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் ஒரு சிக்ஸ் சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க, இதில் அந்த சிக்ஸ் சப்டிவிஷனில் எந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பாலினாமியல் சப்போஸ் அந்த expression வந்து பாலினாமியல் இல்லை அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க, ஸோ ஃபஸ்ட்டு subdivision பாருங்கள் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் 4, ஃபோர் நம்ம ஆல்ரெடி படித்தோம் பாலினாமியலுக்கான கண்டிஷன் என்னென்ன ஃபஸ்ட் ஒன் வந்து டிவைடில் இருக்கக்கூடாது வேரியபிள் செகண்ட் ஒன் வந்து என்னென்னா பவரில் நெகட்டிவ் வேல்யூ இருக்கக்கூடாது தேர்ட் ஒன் வந்து என்னென்னா பவரில் ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ரெஷனில் டிவைடில் வேரியபிள் இருக்குது இங்கே ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது எக்ஸுன்னு இந்த வேரியபிள் வந்து டிவைடில் இருக்குது ஸோ நான் அதை நியூ மரேட்டர் கன்வெர்ட் பண்ணுறேன் பாருங்கள் இஸ் ஈக்வல் டு இதில் நம்பர் ஆஃப் டேம்ஸ் வந்து த்ரீ

பவர் நெகட்டிவ் எதுக்கான பவர் வந்து ஒன் பை எக்ஸ் நாம் நம்ம நல்திட்டும் x எக்ஸ் பவர் மைனஸ் டூன்னு எழுதிட்டோம் சோ இது நாட்டிய பாலினாமியல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் செகண்ட் சப் டிவிஷன் இதிலையும் இந்த எக்ஸு ஸ்கொயரை உள்ளே மல்டிபிள் பண்ணுறேன் இந்த எக்ஸு ஸ்கொயர் வந்து இந்த ரெண்டு டேமுக்குமே காமன் ஸோ உள்ளே மல்டிபிள் பண்ணுறேன் என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸு ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இண்டு எக்ஸு ஸ்கொயர் இருக்கும் ஸோ இந்த ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு தான் நம்ம ஆட் பண்ணுவோம் பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவரை ஆட் பண்ணலாம் ஸோ இதுவும் நம்ம எய்த்து ஸ்டாண்டர்டில் படித்த ஃபார்முலா தான் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்ன ஏ பவர் எம் பிளஸ் என் பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவரை ஆட் பண்ணலாம் ஸோ பவர் எதுவுமே இல்லைன்னா என்ன மீனிங் 1 இருக்கிறதா மீனிங் ஸோ எக்ஸ் பவர் டூ 1 ஒன் மைனஸ் ஒன் X எக்ஸ் X எக்ஸ் கொயர் இஸ்இக்வல் டு எக்ஸ் பவர் டூ பிளஸ் ஒன் த்ரீ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது வந்து பாலினாமியல் தான் ஏன்னா இதுல வந்து நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் கிடையாது டிவைட்ல வேரியபிள் இல்லை அதே மாதிரி பவர்ல வந்து ஃபிராக்ஷன் பவர் கிடையாது நமக்கு இண்டிஜராக தான் இருக்கு ஸோ இந்த கண்டிஷன் எல்லாம் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆக னால இது வந்து பாலிनोमियल நெக்ஸ்ட் 3rd சப் டிவிஷன் பாருங்க 1/x x+5 இதுல வேரியபிள் வந்து x தான் இந்த x வந்து டிவைட்ல இருக்கு சோ டிவைட்ல இருக்க கூடாது அத நியூமரேட்டர்ல கொண்டு வரேன் பாருங்க ஸோ நமக்கு இதே ஃபார்மில் தான் இங்கே யூஸ் ஆக போகுது இதுக்கு பவரில் எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறதா மீனிங் ஸோ நியூமரேட்டருக்கு வரும்போது நமக்கு எதுவாக மாறும் மைனஸில் மாறும் பவர் வேல்யூ மைனஸில் மாறும் ஸோ மைனஸ் ஒன் இன்டு எக்ஸ் பிளஸ் ஃபைவ் இப்போது எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்னால் இந்த ரெண்டு டேமையும் மல்டிபிள் பண்ணுறோம் பாருங்கள் ஏன்னா அந்த ரெண்டு டேமுக்கும் காமன் தான் இந்த எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் இன்டு எக்ஸ் அடுத்தீங்க என்ன இருக்கு ப்ளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் x பவர் மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபைவ் இஸ் இந்த ரெண்டுத்துக்கும் பேஸ் சேமாக இருக்குது பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணுவோம் ஸோ எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் ஃபைவ் அதை நம்ம மல்டிபிள் பண்ண முடியாது அதை அப்படியே எடுத்து எழுதுவோம் ஸோ நமக்கு இந்த இதில் என்ன கிடைக்கும்னா எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன்றுனால் ஜீரோ ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் எனி பவர் ஜீரோனா வேல்யூ வேணால் நமக்கு ஒன் power 0 பவர் ஜீரோனா வேல்யூ ஒன் ஸோ எக்ஸ் பவர் ஜீரோனா வேல்யூ வேணால் 1 1 plus ஃபைவ் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் ஸோ இங்கே நமக்கு பவரில் என்ன வந்திருக்கு அப்படின்னா நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் வந்திருக்கு நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் வந்துச்சுன்னா இது பாலினாமியல் கிடையாது நாட்டிய பாலினாமியல்

ஒன் பை ஏ பவர் மைனஸ் எம்மா இருந்துச்சுன்னா நியூமரேட்டர்ல வரும்போது plus எம்மா மாறிடும் சோ நமக்கு இங்க ஒன் பை எக்ஸ் பவர் மைனஸ் டூ வந்து நியூமரேட்டருக்கு வரும்போது x பவர் 2 மாறிடும் ஒன் பை எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்னுங்கிறது நியூமரேட்டருக்கு வரும்போது எக்ஸ் பவர் பிளஸ் ஒன்னாக மாறிடும் ஒட்டுமொத்தமாக கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு வேரியபிள் வந்து டினாமினேட்டர்ல இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த டினாமினேட்டர்ல இருக்கிற வேரியபிள் நியூமரேட்டரு கொண்டு வரும்போது அதுக்கான பவர் சைன் வந்து சேஞ்ச் ஆகும் மைனஸ்ல இருந்துச்சுன்னா பிளஸ் மாறும் பிளஸ்ல இருந்துச்சுன்னா மைனஸாக மாறும் அதே மாதிரி தான் நியூமரேட்டர்ல இருக்கிறது வந்து டினாமினேட்டருக்கு கொண்டு வரோம்னா பவர் சைன் சேஞ்ச் ஆகும் மைனஸ்ல இருந்துச்சுன்னா பிளஸ் மாறும் பிளஸ்ல என்னிச்சினா மைனஸ் ஆகும் அதான் இதற்கான கான்செப்ட் இது வந்து நம்ம 8th ஸ்டாண்டரிலே படிச்சதுதான் சோ இங்க நம்ம வந்து இதுக்கான வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்றோம் பாருங்க இது நியூமரேட்டர் கொண்டு வரும்போது x பவர் 2 ஆ மாறிடும் x பவர் -1ங்கறது நியூமரேட்டர் வரும்போது x பவர் +1 ஆ மாறிடும் 7 சோ இது நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தான் இருக்கு ஒரு பாலிநோமியலுக்கான ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தான் இருக்கு நெகட்டிவ் எக்ஸ்போனென்ட் கிடையாது ஃபிராக்ஷன் எக்ஸ்போனென்ட் கிடையாது டிவைட் இல்லை சோ இது நமக்கு பாலிநோமியல் நெக்ஸ்ட் பாருங்க ஃபிஃப்த் சப்டிவிஷன் இதில் வேரியபிள் வந்து எக்ஸ் ரெண்டுமே நியூமரேட்டரில் இருக்கு அதுக்கு பவரில் பாசிட்டிவாக தான் இருக்கு ஃப்ராக்ஷன் இல்லை ஸோ நம்ம டைரெக்டாக எடுத்து எழுதிடலாம் பாலினாமியல் நெக்ஸ்ட் பாருங்க சிக்ஸ்த் சப்டிவிஷன் எம் ஸ்கொயர் மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் எம் பிளஸ் செவன் எம் மைனஸ் ஸோ ஃபஸ்ட்டு டேம் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்குது செகண்ட் டேம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா cube root of m அப்படினா என்ன மீனிங்னா எம்முக பவரில் ஒன் பை த்ரீ சப்போஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நான் நமக்கு என்ன கிடைக்கும் எம்முக பவரில் 1 பை டூன்னு கிடைக்கும் இதான் நமக்கு difference நமக்கு இங்கே க்யூப் ரூட் இருக்கிறனால என்ன இருக்கும் 1 பை த்ரீ ஸோ நம்ம இதை திருப்பி எழுதுகிறேன் பாருங்கள் ரீ பண்ணி எம் ஸ்கொயர் மைனஸ் எம் பவர் 1 பை த்ரீ ப்ளஸ் சவன் எம் மைனஸ்

power is fraction. ஸோ எந்த பவர் நம்ம ஃப்ராக்ஷன்ல எழுதியிருக்கோம் m power 1 பை த்ரீ ஸோ இது நாட்டிய பாலினாமியல்